வெல்கம் டு சமையல் டே கிச்சன் யூடியூப் தம்பி சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் ருசியான பூண்டு தொக்கு செய்யறது எப்படி என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1/2 கிலோ பூண்டு தோல் உரித்து வைத்து கொள்ள வேண்டும். காய்ந்த மிளகாய் 15 எடுத்துக்கொள்ள வேண்டும். புளி எலுமிச்சை அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தாளிப்பதற்கு கடுகு, பெருங்காயத்தூள், பருத்து பொடி, வெந்தயத்தூள், நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து சூடேற்றி 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் புளி மற்றும் மிளகாயினை சேர்த்து நன்கு வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்பின் அதே வாணலியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் உரித்து எடுத்து வைத்துள்ள பூண்டினை சேர்த்து நன்கு வறுத்து எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே வாணலியில் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தினை சேர்த்து வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வறுத்து எடுத்து வைத்துள்ள புளி, மிளகாய், வெந்தயம், பூண்டு, உப்பு ஆகியவற்றினை மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி அதனுடன் அரைத்து வைத்துள்ள பூண்டு விழுதினை சேர்த்து நன்கு வதக்கி இறக்க வேண்டும். இப்பொழுது சுவையான பூண்டு தொக்கு ரெடி. இது எல்லா வகையான சாதத்துடனும் சைடிஷாக வைத்து சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கும். சரி நண்பர்களே, நீங்களும் இது மாதிரி சுவையான பூண்டு தொக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரியான எங்களது வீடியோக்களை உங்களை உடனுக்குடன் வந்தடைய எங்களது தமிழ் யூடியூப் தமிழ் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.